இன்னைக்கு சவ் சவ் குருமா செய்ய போகிறோம். குருமாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு, அன்னாச்சிப்பூ, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, ஜீரகம், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய், சவ் சவ், மஞ்சள் தூள், உப்பு. ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம் சேர்த்துக்கலாம், அதோட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. குருமாவுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. தோல் உரித்து எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சுனாங்க. இப்போ சவு சவு சேர்த்துக்கலாம். சவு சவு நல்லா வேணும். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு மிளகாய் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா. உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னா 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதே மசாலாவை நல்ல எண்ணெயிலேயே வேக வைக்கணும். மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மசாலா கொதிச்சு காய் வேகட்டும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், காய் வேகட்டும். இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காவை மிக்சியில் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் போதும். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேஸ்ட் மாதிரில அரைச்சி எடுத்துக்கோங்க. காய் நல்லா வேகட்டும். வெந்ததும் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு குழம்பு சுண்டிடுச்சு. இப்போ தேங்காய் எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காவை
இப்போ தேங்காய் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு கொதி கொதிக்கணும். உப்பு இப்போ செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணுன்றவங்க இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு சிலவங்க தேங்காய் ஊற்றின உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் அதிக நேரமே வையுங்க. தேங்காய் நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அப்போ தான் வந்து ஹோட்டல் ஸ்டைல் குருமா ரெடி ஆகும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்போ தான் இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹோட்டல் ஸ்டைல் குருமா கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். செஞ்சு பாருங்க கண்டிப்பாக. கம கமன்னு குருமா பாருங்க. அது சாப்பிட தோணும். சப்பாத்தி, இடியாப்பம், பரோட்டா எதுக்கு வேணால் சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.